வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் மசால் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மசால் தோசை செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு, பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறமா உளுந்து, உளுந்து வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு. தனியா 1 ஸ்பூன். அதுக்கப்புறமா சீரகம், சீரகம் வந்து 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 5 மிளகாய் போல் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டு நம்ம நார்மல் காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 4 மிளகாய் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு வந்து கொஞ்சமாக, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து பாத்திரத்தில் மாற்றி அப்படியே வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு விட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறமா அதில் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு, கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கோம், அது சேர்த்துடலாம். 1-2 பச்சை மிளகாய் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா கூடவே சீரகம், சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து 1 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் இது சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுறேன். ஊற்றிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா வந்து இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் 3 உருளைக்கிழங்கு போல் எடுத்துருக்கேன், நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து மசால் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 உருளைக்கிழங்கு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து தோசையில் வைக்கிற மசால் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து மசால் ரெடி. அந்த தண்ணியெலாம் நல்லா இழுத்து சுண்டிட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ மசால் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஜாரில் சேர்த்துடலாம். ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லெமன் வந்து நான் 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு வேண்டாம்னா நீங்கள் லெமன் சேர்க்க தேவையில்லை, இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது சட்னியும் ரெடி, ரெட் சட்னி. இப்போ மாவு பார்த்துடலாம். இது மசால் தோசைக்கு நான் வந்து சாதா தோசை மாவுலேயே ஊற்றுறேன். உங்களுக்கு மைசூர் மசால் தோசை பேட்டர் சொல்லிடுறேன். மைசூர் மசால் தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து 500 கிராம் அரிசி போட்டோன்னா இட்லி அரிசி, 100 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கணும். உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து 50 கிராம் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் 1-2 மணி நேரம் போல் ஊற வச்சு அரைச்சிட்டு அதில் உப்பு போட்டு 4-5 மணி நேரம் வெளியிலேயே வச்சிங்கன்னா புளிச்சிடும் மாவு.
அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இதுதான் மைசூர் மசால் தோசையோட மாவு பேட்டர். நான் வந்து நார்மல் தோசையோட மாவு பேட்டர்லேயே ஊற்றிக்கிறேன். நீங்கள் தனியாக மாவு ரெடி பண்ணி ஊற்றலாம், இல்லை நார்மல் தோசை மாவுலேயும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க, அப்போ தான் மொறுமொறுப்பு வரும் தோசைக்கு. தோசை கரண்டியில் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டிங்கன்னா தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. இப்போது அதுக்கப்புறமா கார சட்னி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சட்னி வந்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். சட்னி அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக செவந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தோசை மசாலா இதில் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கரண்டி போல் சேர்க்குறேன், அவ்வளோதான். இப்போது வந்து தோசையை மடித்து எடுத்துடலாம். இப்போது நம்மளோட மைசூர் மசால் தோசை ரெடி. இது வந்து ரெட் சட்னி போடாமல் நீங்கள் அப்படியே தோசை மாவு ஊற்றிட்டு அது உள்ளே வெறும் மசால் மட்டும் வச்சிங்கன்னா இது நார்மல் மசால் தோசை. நம்ம வந்து ரெட் சட்னி தயார் பண்ணதுனால இது வந்து மைசூர் மசால் தோசை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான உணவே உடலின் ஆதாரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.